கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா நவம்பர் 7. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை கண்டேன். வெளிப்படுத்தல் 20:4. இந்த சிரச்சேதம் உண்மையாயிராமல் பொருள் அர்த்தமுடையதாக இருந்தாலும் வெகு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் சுய சித்தத்துக்கு சகல உலக ஆசாபாசங்களுக்கும் நாம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களாக இது எடுத்து காட்டுகிறதாக மட்டுமில்லாமல் தலையாகிய கிறிஸ்துவை தவிர வேற எந்த உலக தலைகளுக்கும் நாம் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்பதை குறிக்கிறது. தேவன் இவரையே சரீரமான சபைக்கு தலையாக நியமித்துள்ளார். அப்போஸ்தலனான பவுலும் இதே சிந்தையுள்ளவராக நாம் எல்லாரும் கிறிஸ்து என்னும் ஒரே தலையின் கீழ் சரீரமாக ஞானஸ்தானத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளோம் என்றும் இதுவே அவர் மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானம் என்றும் கூறுகிறார். நம்முடைய சித்தம் நம்முடைய ஜீவியம் முழுவதையும் மரணம் மற்றும் ஒப்புக்கொடுத்து வாழ்வதாக ஆகும். 1 யோவான் 2:15-17 என்பதே ஆமேன்.